இப்ப போற வழி வந்து மூணு விதமா இருக்கு. ஒன்னு ட்ரெயின்ல போலாம், இல்ல கேபிள் கார்ல போலாம், இல்லனா நடந்தே போலாம். மார்னிங் நல்லா சாப்பிட்டு வந்து ஏறவே முடியல. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. இந்த பழனி கோயில் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஞானப்பழம் வந்து மூன்று உலக சுற்றி வந்தால் ஞானப்பழம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது விநாயகர் வந்து முருகனை விட அப்பா அம்மாவே சுற்றி வந்து விநாயகர் அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுவார். முருகன் வந்து மூன்று உலகத்தையும் சுற்றி வர்றதுக்கு லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கோச்சிட்டு எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி மாதிரி முற்றும் துறந்தவர் மாதிரி கோவப்பட்டு இந்த பழனியில் போய் நிற்கிறது தான் இந்த பழனி கோயில் உருவாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறுறது வந்து இப்படி இருக்கு, ஸ்லாண்டிங்காக கஷ்டமாக தான் இருக்கு. மார்னிங் நல்லா சாப்பிட்டு வந்து ஏறவே முடியல. மலை மேலே அப்படியே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். மலை மேலே தானே இருக்கு. கொஞ்ச தூரம் வந்தாச்சு, வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போகலாம். பட் இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு, இப்போ நடந்து போகலாம். நடைபாதையில் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அங்கங்கே குடிநீர் வச்சுருக்காங்க ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, அண்டு பாத்ரூம்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு தடவும் ஏறும்போது தண்ணி தாகம் எடுத்துன்னா குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் பாத்ரூம் வந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஃபெசிலிட்டியோடு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் நடந்து போகும்போது காலெலாம் பயங்கர சூடாக இருந்தது. கீழே தரேன், ஸ்லிப்பர் இல்லாமல் தானே நம்ம வந்து மலையேறி போவோம். அப்போது அதுக்கு வந்து அவங்க மேட்டு நாரில் வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கால் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அண்டு கால் கழுவிட்டு தான் நம்ம வந்து உள்ளே வரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. இது வந்து கோயிலோட ஃபுல் வியூ. ஸோ அங்கே வந்து நிறைய இன்னமும் கட்டிகிட்ருக்காங்க. அண்டு கூட்டமாக இருந்ததுனால சுற்றி பார்க்க முடியல, பயங்கர ரஷ்ஷு. சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது கம்பல்சரி மாஸ்க் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மாஸ்க் போட்டுட்டேன். இது வந்து போகர் சித்தர் சமாதி. பஞ்சாமிர்தம் வாங்கியாச்சு. தரிசனம் முடிஞ்சு இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். போற வழி எல்லாமே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. என்ன தேவையோ நம்ம வாங்கிக்கலாம்.
பசங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி டாய்ஸு, லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி அக்சசரீஸு, அண்டு வீட்டில் நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு சாமி படம் நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம யூஸ்வலாகவே நம்ம வந்து எங்கேயாவது இந்த மாதிரி கோவில் போனோன்னா மாங்காய் சர்பத்து, அப்புறம் நிறைய சாலட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே பாருங்கள், ஃபுல் வியூவும் தெரியுது. வாட்சு மாதிரி நிறைய ஷாப்லாம் இருந்தது, குட்டி குட்டி ஷாப்பு. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க, ரெண்ட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. கீழே வந்து ரெண்ட்டுக்கு வந்து காவடி இருந்தது, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்தது. அண்ட் ஒருத்தர் சேவல் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். நாங்கள் அதை பார்த்து உண்மையாகவே வந்து என்னடா இவ்வளோ சேவல் எடுத்துகிட்டு போகிறாங்களே ஆச்சரியப்பட்டோம். கோவிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம். உப்புறிக்கும்ல அதே மாதிரிதான் இருக்கு. கோவில் முடிச்சு மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு, திருப்பி வெளியில போறோம். எவ்வளவு கடைலாம் இருக்கு பாருங்க, சைடுல ஃபுல்லா கடை தான். வெளியில இப்ப நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் விற்கிறவங்க, கொஞ்சம் வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க. நீங்க அன்னதானம் பண்ற மாதிரி இருந்தா ஹோட்டல்ல வெளியில வந்து சாப்பாடு வாங்கி நீங்க அன்னதானம் பண்ணலாம்.